அனைவருக்கும் வணக்கம். ஜோதி விருச்சம்னு ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகணும். சில மூலிகைகள் மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுது, சில மூலிகைகள் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தப்படுது, சில மூலிகைகள் ரசவாதத்துக்கு பயன்படுத்தப்படுது, ஒரு சில மூலிகைகள் மட்டும்தான் மூணுக்குமே பயன்படுத்தப்படுது. இந்த ஜோதி விருச்சம் மூன்றுக்குமே பயன்படுத்தப்படுற ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது. இதோட இலை பார்க்குறதுக்கு நாவல் மரத்து இலை மாதிரியே இருக்கும். இதோட பூ ரொம்ப சின்னதாக மருதாணி பூ மாதிரி இருக்கும். இதோட காய் குன்றை மரத்து காய் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். இதோட மரத்தை வெட்டினா அதிலிருந்து பிசின் மாதிரி பால் வெளியே வரும். அந்த பால் ஈரப்பதமாக இருந்தால் மின்மினி பூச்சிகள் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதை வச்சே இதை கண்டுபிடிச்சிடலாம். இது கொல்லிமலையிலையும் சதுரகிரிலையும் இன்னமும் இருக்குது. இதை பற்றி போகரோட குருநாதர் காலங்கிநாதரும் போகரோட சிஷ்யர் கோரக்கரும் தன்னோட நூலில் எழுதியிருக்காங்க. இதோட மரத்துக்கடியில் நின்று ஓம் நமச்சிவாயான்னு 108 முறை உரி ஏற்றி கண்ணினூல் காப்பு கட்டி பச்சரிசி பொங்கல் வச்சு தேங்காய் உடைச்சி தீபம் காட்டி அதுக்கப்புறம் தான் இதோட பட்டை எடுக்கணும். இந்த மாதிரி முறைப்படி எடுக்கப்பட்ட இந்த மரத்தோட வேரை நிழலில் காய வச்சு இடித்து தூள் செஞ்சு திருவடி பிரமாணம் தேனில் குழச்சி சாப்பிட்டோன்னா 100 ஆண்டுகள் வாழலாம்னு காலங்கிநாதர் சொல்லியிருக்காரு. நம்மளோட உடம்பு மின்னல் மாதிரி ஒளிரும் தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஜோதி விருச்சத்தோட வேர், அதோட பிசின், கஸ்தூரி மஞ்சள், குங்குமப்பூ, கோரோசனை, பச்சை கற்பூரம், புணுகு இதெல்லாம் எடுத்து ஒரு கல்வத்தில் விட்டு மை மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா அஞ்சனா தேவியோட மூல மந்திரத்தை 1008 தடவை உரு செஞ்சுட்டு ஒரு வெத்தலையில் தடவி பார்த்தா நம்மளால் எங்கேயோ நடக்கிற விஷயத்தை கூட இங்கேருந்தே பார்க்க முடியும். இந்த மூலிகை எடுக்கும்போது நைட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அமாவாசை அன்னைக்கு போனோம்னா நிச்சயம் எடுக்கலாம். இதிலிருந்து வெளிவர்ற பிசின் ஈரத்தன்மையோடு இருக்கும்போது மட்டும்தான் அதிலிருந்து ஒளி வரும். மற்ற நேரம் அது காஞ்சிருச்சுன்னா ஒளி வராது. அதனால் மழைக்காலத்தில் அமாவாசை அன்னைக்கு போய் பார்த்தோன்னா நிச்சயம் இந்த மூலிகை எடுக்கலாம். இந்த மூலிகை எடுத்துறேன், 20,000 கொடுங்க, 30,000 கொடுங்கன்னு யூடியூப்பில் நிறைய பேர் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் அவங்கள நம்பாதீங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த மூலிகை எடுத்துகிட்டு வாங்க. இதை வச்சு ரசமணி செய்கிற முறை ஒன்றையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜோதி மரத்தோட அடித்தூரில் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு அதில் ஒரு பழம் பாதரசம் விட்டுறணும். அந்த ஓட்டையை அந்த மரத்தோட தூர் வச்சே அடைச்சி வச்சிடணும். 2 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா அந்த ரசம் கட்டி குளிகையாக இருக்கும். அந்த குளிகையை வாயில் அடக்கிட்டு அதில் படுற உமிழ்நீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட விந்து கட்டி மணி போல் ஆயிரும். நம்மளோட உடல் காய சித்தி அடைஞ்சிரும். நரை திரை எல்லாமே மாறிடும். ஆனால் கண்டிப்பாக பாத்திரசத்தை முறைப்படி சுத்தம் பண்ணி ஜெயரசமாக மாற்றினதுக்கப்புறம் தான் அந்த மரத்துளையில் நம்ம விடுற மாதிரி இருக்கும். இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரி ஒரு அதிசயமான மூலிகைகளை பற்றி பதிவு படலான் இருக்கோம். சித்த மருத்துவத்தில் பல குருமார்கள் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு சித்த மருத்துவமே இப்போ அழிகிற நிலைமையில இருக்குது. சித்த மருத்துவத்தில் உள்ள நுணுக்கங்களையும் எளிய முறைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவு வெளிப்படுத்துகிறோம். இந்த மாதிரி பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் அதுக்கான பதிவு போடுறோம். நன்றி.